ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவிஜன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான எபிசோட் போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஜேஸ் உள்ளே வந்துட்டு அந்த வீட்டை ரெண்டாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வாயிலையும் அதிகப்படியாக வந்தது அமுதவாணனை வச்சு செஞ்ச விஷயங்கள். ஆனாலும் அமுதவாணனுக்கு இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசீமாக தான் நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொன்னாலும் அவர் உள்ளுக்குள்ளே அந்த விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. என்னடா இது, ஜனனி ஜனனி எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிட்டே இருக்குது. அந்த அளவுக்காக நம்ம வந்துட்டு ஜனனி விஷயத்தில் மூழ்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அதுலேயும் குறிப்பாக நேற்று சுரேஷ் தத்தா வந்துட்டு ஜனனி ஜனனி அந்த சாங்கை கொடுத்துட்டு அங்கே ஒரு விஷயத்தை வர சொல்லிட்டாப்புல, வீட்டுக்கு போனால் விளக்க மாதிரி பிய போது பார்த்து நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட மனைவி எவ்வளோ காண்டாக இருந்தாங்கன்ற விஷயங்களை அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் அங்கே வந்து சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டாக அந்த பொண்ணு உனக்கு பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணு போய் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு போகும்போது அவ்வளோ அழுக, உனக்கெல்லாம் நாங்கள் வேணாம், அந்த பொண்ணு இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வறுத்து எடுத்துருப்பாங்க. நேற்று சுரேஷ் தத்தாவும் வச்சு செஞ்சிட்டாப்புல. இன்றைக்கி விஜய் சோபனா அவங்க வந்துட்டு பயங்கரமாக கொஷின் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜனனியோட பேர் வந்துருச்சு. அதில் அவங்க வச்ச கொஷின் என்னென்னா, நீங்கள் இப்போ சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, அதேமாதிரி அந்த ப்ளேவால் இப்போது டிக்கெட்டு ஃபினலை வாங்கி ஃபைனலுக்குள்ளே போயிட்டீங்க முதலாளாம், பட் நடுவில் எதுக்கு எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்தீங்க அப்படின் போது அவர் வந்துட்டு, இல்லை ஜனனியை தானே சொல்கிறீங்க, இல்லை ஜனனி நல்ல ஃப்ரெண்டு தான், என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி 19 ரூபா சொல்கிறாப்புல. பட் நம்ம கண்ணுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கொஷின் வைக்கிறாங்க, ஜனனியால் உங்கள் கேம் அஃபெக்ட் ஆகுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்ட்டு. பட் என்னுடைய விஷயம் என்னென்னா, அவங்க அந்த கொஷின் வச்சிருக்கூடாது அமுதவாணன் கிட்ட. உங்களால் ஜனனியோட கேம் கெட்டு போச்சு அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கொஷின் தான் கேட்டுக்கணும். ஏன்னா இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஜனனியால் இது வரைக்கும் அமுதவாணனோட கேம் கெட்டு போகலை. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த விஷயத்த கேம்குள்ளே எடுத்துகிட்டு போகலை. பட் ஜனனி வந்து அமுதவாணன் விஷயத்தை அவங்க கேம்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. அந்த நாமினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனனி வந்துட்டு அமுதவாணன் கிட்ட கேட்கும் போதே அமுதவாணன் ஒரு நல்ல தகப்பனா, இல்லை நல்ல ஒரு அண்ணனா, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கலாம் அங்கேயே, இல்லைம்மா இந்த விஷயங்கள் நீ மட்டும்தான் பண்ணணும், இதை வந்து நீ மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணால் அது வந்து ரூல்ஸ் மீறின விஷயங்கள், அது கண்டிப்பாக அங்கே வந்து கமல் சார் வச்சு செஞ்சுருவார் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். பட் அதை செய்யாமல் வார வாரம் செஞ்சதை அன்றைக்கி வந்து ஜனனி வெளியே போகும்போது கமல்ஹாசன் அதை வச்சு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு பாதி ரீசன் ஜனனியாக இருந்தாலும் மீதி ரீசன் பார்த்திங்கன்னா அமுதவாணன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அடைகாக்கிற கோழி மாதிரி முட்டையை வந்துட்டு பொறிக்கிற வரைக்கும் குஞ்சுகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கோழி இருக்கும். இந்த கோழி மாதிரி வந்துட்டு அமுதவாணன் வந்துட்டு நம்ம ஜனனியை வந்து அடைகாத்து இவ்வளோ மட்டமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜனனி வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் போன ஒரு ஆள் சொல்லிட்டு நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நம்மளுக்கு வெளியே வரவே இல்லை. காரணம் ஒரு இடத்துல வந்திருக்கும், அதுலேயும் பார்த்திங்கன்னா அவரே ஒத்துக்கிட்டாப்புல, நான் தான் வந்து அவங்கள உட்கார வச்சேன், ஏன்னா அவங்களுக்கு பா உள்ளே போய் எங்கன்னா மாட்டி நசுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியவே போயிட்டாங்க. அப்படி போய் நசுங்கிருந்தா கூட பேர் வாங்கியிருப்பாங்க. இப்போ நசுங்காமல் பொத்தி பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமுச்சு விட்டாப்புல. கடைசி வரைக்கும் அன்றைக்கி அசீம் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அவங்க அம்மா அப்பா வரணும்னு, அதை கெடுத்ததே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாப்புல. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஷின் கேட்க கேட்க அவர் வந்துட்டு காலில் விழாத குறைய கையெடுத்து கும்பிட்டாப்புல. ஏங்க வெளியில் எனக்கும் ஜனனுக்கும் இருக்கிற மேட்ரு என்னங்க போகுது, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்போது அவங்க மறுத்துட்டாங்க. ஏன்னா வெளியே நடக்கிற விஷயங்கள் அங்கே சொன்னால் கண்டிப்பாக அவருடைய விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா வெளியில் அப்படி தான் போயிட்டுருக்கு, அவரே வெளியே வந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நான் கொஷின் கேட்டேன் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம், நீங்கள் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன மீம்ஸ் வந்துச்சு என்ன ஹேஷ்டாக் வந்துச்சுன்னு கூட சொல்லாமல் அப்படியே அந்த எபிசோடில் முடிச்சு விட்டாங்க. பாவம், கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார், பட் அந்த ஒரு 2-3 வாரம் மேலேயே இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஜனனி அப்படின்ற ஒரு மந்திரத்தை தலையில் ஏற்றிக்கிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாப்புல. அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்களை இதை பண்ண அதை பண்ணு தூண்டுற விஷயங்கள் இதெல்லாம் நிறையா பண்ணாப்புல. அதனால தான் சுரேஷ் சக்கரவர்த்தி நேற்று வந்துட்டு நீ விஷம் கிடையாதுன்னு சொன்னாப்புல, நீ விஷ ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு கலாச்சி விட்டு போனாப்புல. அந்த அளவுக்கு தான் அவர் வந்துட்டு விஷத்தன்மையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். சரி, உங்களுக்கு அமுதவாணன் கிட்ட விஜய் சோபனா கேட்ட கொஷின்ஸாக கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரி அமுதவாணன் தான் ஜனனியோட கேமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிற மாதிரி நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.